ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. நம்முடைய சாஸ்திரங்கள் சில குறிப்பிட்ட பொருட்களை தெய்வங்களுக்கு இணையானதாக கருதுகிறது. அப்படி தெய்வீகமானதாகவும் மங்களகரமானதாகவும் கருதப்படும் பொருட்களை தவறியும் கை நழுவி விட்டுவிடக்கூடாது என சொல்லப்படுகிறது. இவற்றை தவற விடுவதால் பல விதமான துன்பங்களை நாம் எதிர்கொள்ள நேரிடும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. தவறியும் கீழே போட்டுவிடக்கூடாத சில முக்கியமான பொருட்கள் என நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லும் பொருட்களையும் அவற்றால் ஏற்படும் விளைவுகளையும் இங்கே தெரிந்து கொள்ளலாம். இந்த பொருட்களை தவற விட்டுவிட்டால் அதற்கு பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இங்கு தெரிந்து கொள்ளலாம். ஜோதிட சாஸ்திரப்படியும் வாஸ்து சாஸ்திரப்படியும் தினசரி வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தும் குறிப்பிட்ட சில பொருட்கள் மிகவும் மங்களகரமான பொருட்களாக கருதப்படுகின்றன. இவைகளை கைத்தவறி கூட கீழே போட்டுவிடாமல் வாழ்வில் பலவிதமான தீமைகள் சந்திக்க நேரிடும் என்பது ஐதீகம். இதனால் இந்த பொருட்களை மட்டுமே எப்போதும் கவனமாக கையாள வேண்டும் என நம்முடைய முன்னோர்கள் சொல்வதுண்டு. இந்த பொருட்கள் தெரியாமல் கீழே விழுந்துவிட்டால் வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் துரதிருஷ்டம் வந்து சேரும் என சொல்லப்படுகிறது. இந்த பொருட்களை கீழே தவறி விழுந்துவிட்டால் உடனடியாக அதற்குரிய பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி தவறி விடக்கூடாத 8 பொருட்கள் இதோ. பணம் அல்லது காசு தவறி கீழே விழுந்தால் அது நல்லதாக பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இவை பண இழப்பு ஏற்பட போவதன் அறிகுறியாகும். பணம் என்பது மகாலட்சுமியின் அம்சமாகும். இதை கவனக்குறைவாக கீழே போடுவது பணத்தை அவமதிப்பதற்கும் சமமாகும். இதனால் பண நெருக்கடி, கடன் வறுமை போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இதனால் சில்லறை காசுகளை கூட அலட்சியமாக கையாளக்கூடாது. அவற்றை மரியாதையுடன் பத்திரப்படுத்தி வைத்தால் பணம் நம்மிடம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அரிசி மிகவும் புனிதமான ஒரு பொருளாகும். இதை எடுக்கும்போது கீழே சிதறவிடக்கூடாது. அப்படி தவறி கீழே கொட்டினாலோ அல்லது காலால் மிதித்து விட்டாலோ சிதற விட்டாலோ உணவு தட்டுப்பாடு வறுமை ஆகியவை ஏற்படும். அரிசி செல்வம் மற்றும் நிறைவின் அடையாளமாகும். இதை அவமதித்தால் பணத்திற்கு திண்டாட வேண்டியிருக்கும். அதனால் அரிசியை கவனமாக கையாள வேண்டும். சுத்தமான மூடப்பட்ட இடத்தில் தான் வைக்க வேண்டும். இல்லாதவர்களுக்கு அரிசி தானம் அளிக்க வேண்டும். புனித நூல்கள், பக்தி நூல்கள் ஆகியவற்றை அலட்சியப்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது. இவை அறிவு மற்றும் ஆன்மீக வழிகாட்டுவதன் வடிவமாகும். இவற்றை அவமதித்தால் மனக்குழப்பம், அவமானம் போன்றவற்றை சந்திக்க நேரிடும். இவற்றை பத்திரமான சுத்தமான இடத்தில் பாதுகாக்க வேண்டும். ஒருவேளை தவறுதலாக கிவை கீழே விழுந்துவிட்டாலும் அவற்றை உடனடியாக சுத்தப்படுத்தி உரிய இடத்தில் மரியாதையுடன் வைக்க வேண்டும். விளக்கு தவற விடுவது, குறிப்பாக எரியும் விளக்கு அல்லது தீபத்தை தவற விடுவது கெட்ட சகுனமாகும். விளக்கு என்பது அறிவு, ஆன்மீகம், செல்வம் ஆகியவற்றின் அடையாளமாகும். இவற்றை கீழே தவற விடுவது வீட்டில் பணக்கஷ்டம் உள்ளிட்ட பலவிதமான கஷ்டங்களை ஏற்படுத்தும். இதனால் விளக்குகள் கவனமாக கையாள்வதுடன் சுத்தமாக பாதுகாக்க வேண்டும். கத்தரிக்கோல் கூர்மையான ஆயுதமாக பயன்படுத்தினால் இவை மிக முக்கியமான பொருளாக கருதப்படுகிறது. கத்தரிக்கோல் கீழே விழுந்தால் கடுமையான பொருள் இழப்பு, உறவுக்குள் பாதிப்பு, வளர்ச்சியில் தடை ஆகியவற்றை ஏற்படுத்தும். சில நேரங்களில் பிரிவு வரை சென்றுவிடும். இது செவ்வாயுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இதனை தவற விடுவது நோய்கள், துரதிருஷ்டம் ஆகியவற்றை கொண்டு வரும் என சொல்லப்படுகிறது. அனைவருக்கும் தெரியும் உப்பு தவற விடுவது சிந்துவது மிகவும் துரதிருஷ்டமானது என்று. இது பொருளாதார இழப்பு, நோய்கள் ஆகியவற்றை தரக்கூடியது.
இது கெட்டது நடக்கப் போவதற்கான அடையாளமாகும். அதேபோல் கவரி கீழே கொட்டிய உப்பினை துரப்பத்தால் சுத்தம் செய்வது மிகவும் தவறானது. கைகளால் மட்டும் தான் அள்ள வேண்டும். இப்படி உப்பு தவறி கீழே கொட்டிவிட்டால் சிறிது உப்பினை எடுத்து தீயில் போட்டு தோஷத்தை போக்க வேண்டும். இது வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் தங்க விடாமல் காக்கும். குங்குமம், இது மிக முக்கியமான மங்களகரமான பொருள். குங்குமத்தை கீழே தவற விடுவதோ கீழே சிந்திய குங்குமத்தை காலில் மிதிப்பதும் மிக பெரிய பாவமாகும். இதனால் மகாலட்சுமியின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். குங்குமத்தை தவற விடுவதால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இழப்புகள் போன்றவற்றை சந்திக்க நேரிடும். இது மிகவும் கெட்ட சகுனமாக கருதப்படுகிறது. ஒருவேளை தவறுதலாக குங்குமம் கீழே சிந்திவிட்டால் அதை கவனமாக சுத்தம் செய்ய வேண்டும். உடனடியாக வீட்டில் உள்ள அம்மன் படத்திற்கு குங்குமம் வைத்து வழிபட வேண்டும். அருகில் இருக்கும் கோவிலுக்கு குங்குமம் வாங்கி கொடுக்கலாம். பால் மிக முக்கியமான மங்கள பொருளாகும். இது மகாலட்சுமியின் அடையாளமாகும். இதை தவற விடுவது வீட்டில் பலவிதமான தீய விளைவுகளை ஏற்படுத்தும். பாலை சிந்துவதால் வீணடிப்பதால் மகாலட்சுமியின் கோபத்திற்கு ஆளாவாள். இப்படி வீணடிப்பதால் குடும்பத்தில் பிரச்சனை, எதிர்பாராத செலவு, உடல் ரீதியான பிரச்சனைகள் ஆகியவற்றை ஏற்படுத்தும். ஒருவேளை தவறி பால் கீழே சிந்துவிட்டால் உடனடியாக சிறிது பாலை எடுத்து தெய்வத்திற்கு படைத்து வேண்டிக் கொள்ள வேண்டும். நம்முடைய கவனக்குறைவு மற்றும் தவறிற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய